हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्नैक्कु ना उंगकूड वीटलये नन्नारी सिरप नन्नारी सरबत एप्पडी पण्रदु अप्पडिंगर रेसिपी दा शेर पण्णिक्क पोरेन। मूणे मूणु पोरुल वच्चि पण्णिरलाम। वांगा रेसिपिक्कु पोगलाम। ना इन्नैक्कु 100 ग्राम अलवुक्कु नन्नारी वेर एडुत्तिरुक्केन। इदु मोस्ट्ली इप्पो सूपर मार्केट्सलयुम किडैक्कुदु, अप्पडि इल्लैनालुम नींगा नाट्टु मरुंदु कडैयिल केळुंग, किडैक्कुम। ஸோ அந்த வேரை ஒன்று ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி அதை நல்லா அரைச்சிக்கோங்க. பவுடர் ஆகாது, கொஞ்சம் குற குறன்னு தான் அரைப்பட்டு இருக்கும். அதை வந்து 2 லிட்டர் நார்மலான பச்சை தண்ணியில் ஊற வச்சுருங்க. நீங்கள் வந்து 50 கிராம் அளவு நன்னாரி வேருக்கு 1 லிருந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 100 கிராமுக்கு 3 லிட்டர் எடுக்கலாம், பட் நான் 2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். அது போதும், அப்போ தான் எசன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து ஊற வச்சுருங்க. 6 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் அதை ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குறைஞ்சது 6 மணி நேரம் ஊறணும். அதிகப்படியாக நீங்கள் 24 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே மேலே நொறையா வந்து நிற்கும். இப்போது 2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம், பட் நான் இந்த தடவை ஒயிட் சுகர் தான் பண்ணுறேன். இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ நாட்டு சர்க்கரை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம். ஒரு வடிகட்டுறதை வச்சு நீங்கள் வந்து அந்த சுகரில் டைரெக்டாக இந்த தண்ணியை வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம டைரெக்டாக அடுப்பில் வந்து வச்சிடலாம். கொஞ்சம் கீழேயே அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சுகரை வந்து கரைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா வச்சு அந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் கரைச்சி விடுங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க கொதிக்க உங்களுக்கு கலர் வந்து மாறுறது தெரியும். லைட் கலரில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் டார்க் கலரில் இருகின மாதிரி வரும். ஸோ இப்போ நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கும். இப்போவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்திருக்கு சிரப் மாதிரி. ஸோ இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நடுவில் நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன துகள் வேரோடது இருந்துச்சுன்னா கீழே வந்து அடிப்பிடிச்சு தீஞ்ச வாசனை நம்ம சிரப்புக்கு வந்துடும். அதனால் இப்போ இதில் 1 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 50 கிராம் வேர், 1 லிட்டர் தண்ணி, 1 கிலோ சர்க்கரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாதி எலுமிச்சம்பழம் போதும். 100 கிராம் வேர், 2 லிட்டர் தண்ணி, 2 கிலோ சுகர் அப்படிங்கும்போது ஒரு முழுசாக எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சேர்த்திக்கணும். நான் வந்து 1 லெமன் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பபிள்ஸ் வந்துட்டு அது வந்து செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதிகப்படியாக 25 லிருந்து 30 நிமிஷம் தான் ஆகும். அப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. ஏன்னா அந்த லெமனோட விதையோ இல்லை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதான வேர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வந்துடும். வடிகட்டி வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அது திக் ஆயிரும். நீங்கள் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் சேர்த்துவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண, நான் வெறும் லெமன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட சிரப் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.